சந்திக்காமலே வீட்டை காலி பண்ணிட்டு போக முடிவு பண்ணிட்டியா? ஒரு தடவை புயலாலையும் பூகம்பத்தாலையும் பாதிக்கப்பட்டவங்க அடுத்த தடவை அது வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இடத்த மாத்திடுவாங்க இல்லையா? ஓஹோ சரி போ. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. லலிதா, நான் உன்னதான் உயிருக்குயிரா காதலிச்சேன். ஆனா நீ என் காதலை கொண்டு அந்த ரத்தத்தை குங்குமமாக்கி உங்க அக்கா நெத்தில பொட்டா வச்சுட்டு போயிட்டியே, அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? ராஜா, நம்மதுன்னு நினைக்கிறத நமக்கு சொந்தமானத இன்னொருத்தருக்கு கொடுக்கற அந்த உரிமை, அந்த அதிகாரம், அந்த சுதந்திரம் நமக்கு தான் உண்டு. உங்க அன்பும் உயர்ந்த உள்ளமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையில தான் அப்புறம் ஒரு முடிவு எடுத்த. அது தப்பா? என்னை விட எங்க அக்கா உங்களை அதிகம் விரும்பியிருக்கா. உங்களை பிரிஞ்சு நான் இன்னும் உயிரோட தான் இருக்க. ஆனா அவ நீங்க இல்லன்னா உயிரையே விட்டுறதா முடிவே பண்ணிட்டா. என்ன பொறுத்தவரை எங்க அக்கா ஒரு தேவதை, உங்களை மாதிரி நல்ல மனம் படிச்ச ஒரு தெய்வ பிறவியானதா அவளை சந்தோஷமா வாழ வைக்க முடியும். உங்க அன்போ அரவணைப்போ நிச்சயமா எங்க அக்காவுக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களை விட்டு விலகிட்டேன். உங்க அக்கா வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டு நீ இருட்டுல கடந்து தடுமாறுறிய. உங்க அக்காவுக்காக உன் காதல அழிச்சுக்கிட்டு ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாத மாதிரி இப்படி அனாதையா ஒதுங்கி வாழறியே, அதத்தான் அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. லலிதா, இனிமே உனக்கு இந்த நரக வாழ்க்கை வேண்டாம். புறப்படு, இப்ப எங்க வீட்டுக்கு புறப்படு. வேண்டாங்க, அந்த நினைப்பே உங்களுக்கு வர வேண்டாம். அந்த வீட்டுல எங்க அக்கா சந்தோஷமா வாழணுங்கிறதா ஆசை. ஆனா அவ சந்தோஷத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவ தன் முடிவை தேடிக்குவா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். கடந்த கால நினைவே இல்லாம என்ன நீங்க நிரந்தரமா மறக்கணும். அதனாலதான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறதா முடிவு பண்ணிட்டேன். இதுவரைக்கும் நீ எங்கேயோ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற நம்பிக்கையில என் மனசை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நீ எந்த ஆதரவும் இல்லாம இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிலைமையில உன்னை நிராதரவா விட்டுட்டு போனா நான் நிம்மதியா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இவ்வளவு கஷ்டப்படுற நீ எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நான் உங்க அக்கா கூட சந்தோஷமா வாழ முடியும் நீ நம்புறியா? அவளோட வாழ்க்கையே நிம்மதியை இதை பாதிக்காதா? சொல்ல லலிதா, அப்படியெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நீ இந்த தியாகத்தை செய்தியா? இல்ல, அப்படி எதுவும் எங்க அக்கா வாழ்க்கையில நடக்க கூடாது. சரி, நான் இங்கேயே தங்குறேன். ஆனா ஒரு நிபந்தனை, எந்த நிலைமையிலையும் நான் இங்க இருக்கேங்கிறது எங்க அக்காவுக்கு தெரியக்கூடாது. நிச்சயமா சொல்ல மாட்டேன். அப்ப நான் வரேன். மஞ்சள் மின்னும் தேகம் துணை தேடுதோ இடவே
நீ ஓடி வர நான் ஓடமென ஆடத்தான் பூமியே வார்பாதேமேயானவள் மூடத்தான் நீ ஓடையன நீ ஓடி வர நான் ஓடமென ஆடத்தான் பூமியே வார்பாதேமேயானவள் மூடத்தான் நான் கொஞ்ச நீயும் கொஞ்ச நாணங்கள் போகக்கூடும் தீண்டினால் நோய் தீர்வதை நீ காணலாம் போக போக மௌனம் என்னும் ராகம் பிடிபாடதா கைவசம் யார் கேட்பது இப்போது என் காதலி என் கைவசம் யார் கேட்பது இப்போது ஏகாந்த வேளைதானே ஆரம்ப லீலைதானே நான் பாடுவேன் போராடுவேன் உன் பார்வைகள் தூண்ட தூண்ட மௌனம் என்னும் ராகம் விழிப்பாடுதோ மஞ்சள் மின்னும் தேகம் துணை சேருதோ இளவே நிற்காலம் தானே சிறு பூவில் ஊறும் தேனே அர்த்தம்
சிறிது நேரம் இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உங்களை ரொம்ப நேரம் எங்க பார்த்தா ஏதாவது அவதூறா பேசுவாங்க நான் சொல்றேன் எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க நித்ய கல்யாணி கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு ஆயாவை ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணுமில்ல எந்த குற்றமும் செய்யாத ஒரு நிரபராதி ரொம்ப நாளா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் அவங்கள பார்த்தேன் அதான் மனசு என்னமோ போல இருக்கு கவலைப்படாதீங்க கடவுள் நிச்சயமா அந்த நிரபராதிக்கு நல்ல தீர்ப்பையே வழங்குவார் காப்பி சாப்பிடுங்க ஏன் உன் கண்ணுங்க ரெண்டும் சிக்னல் லைட் மாதிரி சலங்கு சக்கம் சக்கம் சலங்கு சக்கம் அப்படி நடிச்சுக்குதே ஆம்பளைங்க தொட்டா இப்படித்தான் உடனே என் கண்ணு படபடபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பழக்கம் எனக்கு 14 வயசுல இருந்தே இருக்கு சார் நல்ல பழக்கம் இதையே 90 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணு இளமா ஊஞ்சல் ஆடும் அம்மா நீ யாரு ஆயா அம்மா இங்கேயே வந்த நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன் நித்ய கல்யாணி கவனிச்சுக்கிறதுக்காக ஜானகி அம்மா என்ன இங்க சேர்த்திருக்காங்க நித்ய கல்யாணி என்னுடைய தர்ம பத்தினி அவளை கவனிச்சுக்க போற நீ என்னையும் கவனிச்சுப்ப இல்லையா உங்களை கவனிச்சுக்கிறதா எப்படி நீ என்ன தனியா சந்திக்கணும் ஐயோ என்னால முடியாது உங்க மனைவிக்கும் ஜானகி அம்மாவுக்கும் தெரிஞ்சா என்ன கோவிச்சுக்குவாங்க அவங்களுக்கு ஏன் தெரியணுங்கிறேன் நாம திருட்டுத்தனமா சந்திக்கிறதுல தான் சுவையே இருக்கு நீங்க பெரிய ஏமாத்துக்காரரா இருப்பீங்க போல இருக்கே ஏழு வருஷம் வந்துட்டோம்ல அதனால பழக்கம் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன் மீறி இருக்க ஐயா நீ யோசிமி தலைவா செல்லுமணி தலைவா சேனை தலைவா எக்ஸ்கியூஸ்